அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, லைட் மூலமா ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் வழியா பாத்தீங்க அப்படின்னா ஹெரால்ட்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா 2011 ஒயர்லெஸ் டேட்டா ஃப்ரம் எவரி பல்ப் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்திருந்தாரு, எவரி லைட் பல்ப் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாரு. இதுல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பல்ப் மூலயமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா ஒரு டேட்டாவையும் சென்ட் பண்ண முடியற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட 1 GB அதாவது 1 GB பர் செகண்ட்ல டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இது பண்ணியிருந்தாரு 2011. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 2015 லைஃபை இன்டர்நெட் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இது மூலயமா அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பல்ப் தான் எல்லா இடத்துக்கும் இன்டர்நெட் கொடுக்க முடியுமா அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஓகேங்க, இது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃபை, அதுக்கு முன்னாடி ப்ளூடூத், அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நாம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏர் பிளஸ்ட்னு சொல்லலாம். ஏர் பிளஸ்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே தெரியாது ஐபர் பிளஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்க, இந்த மாதிரி ஐஆர் பிளஸ்டர்ல ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 MBPS பர் செகண்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கோட இது டேட்டா கிடையாது. இந்த லைஃபையோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா 1 GB பர் செகண்ட்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்களோட வீட்டில் இருக்க லைட் அந்த மூலியமா தான் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல பாத்தீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க மேல இன்டர்நெட் ப்ரொவைடர்லாம் இருக்காங்க. அதன் மூலயமா அது உங்க வீட்டுல இருக்க ஒரு பல்ப் லாம்புக்கு வரும். அந்த பல்ப் லாம்பு கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ டிடெக்டர் ஒன்று இருக்கும். அந்த போட்டோ டிடெக்டரோட வேலை என்னன்னா இங்க இருக்க மேல இருக்க அந்த LED லாம்ப் வர டேட்டா சிக்னல்ஸை லைட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ண அந்த சிக்னல்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்குள்ள இந்த ஹை ஸ்பீடு போட்டோ டிடெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படி ஐஆர் பிளஸ்டர் வருது, இது ரொம்ப மைனியூட் சேஞ்சஸா இருக்கும். பர் செகண்டுக்கு 1 GB டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த அளவுக்கு லைட்டோட ஸ்பீட்ல இன்டர்நெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும். அதை வந்து டிடெக்ட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி டேட்டா அதாவது லைட் சிக்னல்ல திருப்பி டேட்டா சிக்னலா கன்வெர்ட் பண்ணி உங்களோட சிஸ்டத்துக்கு கொடுக்கும். ஓகேங்களா, இப்படிதான் லைஃபை ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த லைஃபையோட கான்செப்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா நம்ம ரொம்ப பெரிய பெரிய ரவுட்டர்ஸ் இல்ல ஒய்ஃபை பெரிய அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு ஸ்ட்ரீட்ல உட்காந்துருக்கீங்க, உங்க ஸ்ட்ரீட் லைட்லயே உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்குது. லைட் எந்தெந்த இடத்துல பாஸ் ஆகுதோ அந்த லைட் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் ஒரு இன்ஸ்டியூஷன் இல்ல ஏதாவது ஒருத்தி போறோம், அந்த இன்ஸ்டியூஷனோட டீடைல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பல்பு கீழே உங்க போனை வச்சிங்க அப்படின்னா வந்துருவங்கக்குள்ள அது அடுத்த லெவல்னு சொல்லலாம். இது இதோட மெயின் அட்வான்டேஜ். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஹாஸ்பிட்டல் சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ரேடியேஷன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணும் இல்ல ஒய்ஃபைக்கு பதிலா இந்த லைஃபை யூஸ் பண்ணலாம். இதோட மெயின் இன்னொரு அட்வான்டேஜ் கடலுக்கடியில அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒய்ஃபை எல்லாம் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் வந்து சால்ட் வாட்டரோட அப்சர்வ் பண்ணக்கூடும், பட் லைட் அப்படி கிடையாது. ஸோ லைட் போர்ஸை வச்சு லைட் சோர்ஸை வச்சு நம்ம இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணக்குள்ள இது வந்து பெனிஃபிட்னா சொல்லலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹால் இருக்கு, ஹால் இருக்கு அப்படின்னா அந்த ஹாலில் சுவர் இருக்கு இல்லையா, இந்த லைட் எந்தெந்த இடத்துல போடுதோ அந்த இடத்துல தான் நம்மளால இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஒய்ஃபை அப்படி கிடையாது, வீட்டோட செவத்துக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் இதுல ஒரு குறுகால ஒரு செவர் இருக்கு லைட் பாஸ் ஆகிற இடத்துல அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவரு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ரெண்டு வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது லைட் டெலிகாஸ் அது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அது என்னங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த ஒரு புது கான்செப்ட்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.